திருநெல்வேலி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வள்ளியூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். கோடிகள் எங்க நாடு குப்பை மேடாக இருக்கு, வெறும் பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகள், பாலித்தின் குலைமம். ஒரு பாலித்தின் தால் மக்கி மண்ணோடு மண்ணாக போக பல ஆயிரம் ஆண்டுகளாகுங்கிறான். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய மகாகவிதை புத்தகத்தை என் அன்பு தம்பி தங்கைகள் படிக்கணும். தாய்ப்பாலும் இந்த பூமியும் எளிதாக இருப்பதால் அவனுக்கு மதிப்பு தெரியலைன்ட்டு. உன் காலுக்கு கீழே கிடப்பதால் மிதிவிடுவதால் பூமியை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய். அவள் உன் தாய். நீங்கள் இந்த பூமியில் பார்க்கிற எல்லாவற்றையும் தந்தவள் பூமிதான் நம் சாமி. அதை போற்றுவதற்கு பதிலாக மதிப்பதற்கு பதிலாக மிதித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்கிற கட்டடம், நான் நின்று பேசுகிற இந்த வாகனம், விண்ணிலே பறக்கிற விண்ணூர்திகள், சந்திர மண்டலத்துக்கு போகிற சந்திராயன், நீங்கள் வைத்திருக்கிற பீரங்கி, துப்பாக்கி, தோட்டா, கழுத்திலே போட்டிருக்கிற தங்கம், வைரம் எல்லாம் கொடுத்தவள் இந்த பூமி தான். இந்த கார் செய்வதற்கான உலோகங்களை தந்தவள், அதற்கான பெட்ரோல் டீசலை தந்தவள் எல்லாம் பூமி தான். எல்லாவற்றையும் கொடுத்த அவளுக்கு நீங்கள் கொடுத்தது நோயை தவிர வேற ஒன்றும் இல்லை. புவி வெப்பமாகிறது என்கிறார்கள், வெப்பமாகிறதா நாம் ஆக்கினோமா? பருவநிலை மாறிவிட்டது என்கிறார்கள், அது மாறியதா நாம் மாற்றினோமா? நீங்கள் வெயில் அடித்தால் என்ன செய்வீர்கள்? குடைப்பிடிப்பீர்கள். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் குடைப்பிடிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது. அதை செய்வதற்கு இங்கு அரசியல் இயக்கம் ஒன்றும் இல்லை. இவர்கள் வணங்குகிற சாமியை வைத்து அரசியல் செய்வார்கள். நாங்கள் இந்த வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இன்று பேசுவது உங்களுக்கு புரியாது. பெங்களூரில் தண்ணி இல்லை என்கிறார்கள், அதை போல இங்கு வர எவ்வளவு நேரமாகும்? நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்கிறார். இப்போதெல்லாம் நாட்டு சர்க்கரைக்கு திரும்புகிறார்கள், இப்போதெல்லாம் மரச்சக்கனை கிடைக்கும் என்கிறார்கள், இயற்கை உணவுக்கு திரும்புகிறார்கள். வேளாண்மையே இயற்கை தான், ஆனால் இயற்கை வேளாண்மை என்று நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ரசாயன உரங்களை செடி கொடிகள் பயிர்களின் வேர்களிலே கொட்டி விளைவதை நஞ்சாக விளைய வைக்கிறோம். நஞ்சை உண்டு நாம் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் ஓட்டு கேட்கிற இடத்தில் சீமான் பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு பயனில்லை என்பதால் தான் இதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நெல்லை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் வள்ளியூரில். அந்த காட்சிகளை பார்த்தோம்.